ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடிகை ஸ்ரீதேவியோட இறப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நடிகை ஸ்ரீதேவியோட இறப்புல நிறைய மர்மங்கள் இருக்கு அப்படின்னு நிறைய வதந்திகள் பரவிச்சு. துபாயில ஸ்ரீதேவியோட உடலை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு காவல்துறை விசாரணை மூலமா எம்பாமிங் செஞ்சதுக்கு அப்புறம் தான் போனி கபூரோட வந்து ஸ்ரீதேவியோட உடலை ஒப்படைச்சிருக்காங்க. இதே தொடர்ந்து போனி கபூர் தனி விமானம் மூலமா ஸ்ரீதேவியோட உடலை மும்பைக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அங்க மும்பை விமான நிலையத்துல அனில் அம்பானியோட குடும்பத்தினர்லாம் ஸ்ரீதேவிக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவியோட கிரீன் ஏக்கர் வீட்டில் தான் அவங்களோட உடல் வந்து வச்சுருக்காங்க. ஸ்ரீதேவியோட உறவினர்கள், நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் திரையுலக பிரபலங்கள்லாம் வந்து அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. 9:30 முதல் பொதுமக்களோட அஞ்சலிக்காக பொது இடத்துல வைக்கிறதா இருக்காங்க. 12:30 வரைக்கும் பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்தலாம். இதனைத் தொடர்ந்து மாலை 3:30 5 அளவில் ஸ்ரீதேவியோட இறுதி ஊர்வலம் நடக்கும் அப்படின்னு வந்து தகவல் வெளியாயிருக்கு. இதனால பொதுமக்களோட நெரிசலும் அதிகமாயிருக்கு, நிறைய இடங்களில் டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.